As per the direction of the Election Commission of India, 10 electoral roll observers have been appointed for the state of Tamil Nadu. These officers are Mr. Samaya Murthy, Transport Commissioner, Srimati Jyoti Nirmala Swami, Inspector General of Registration, Sri Vijay Kumar, Managing Director, Elkart, Sri Shiva Sarmug Raja, Managing Director, Tamil Nadu Newsprint and Paper Limited, Sri T.P. Rajesh, Additional Commissioner, Industry, Sri B. Sampath, Vice Chairman, Executive Officer, Tamil Nadu Maritime Board, Sri Karnakaran, Director, Handloom and Textiles, Sri Natarajan, Chief Executive Officer, Tamil Nadu Khadi and Village Industries Board, Sri Sajan Singh Chavan, Managing Director, TATCO, Sri Nana Sekaran, Director, Animal Husbandry. உங்களுக்கெல்லாம் தெரியும், இதுக்கு முன்னாடி நம்ம இலெக்டர் வெரிபிகேஷன் ப்ரோக்ராம் 1st செப்டம்பர்ல ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். அது அஸ் எ ரிசல்ட் ஆஃப் தட், அவுட் ஆஃப் டோட்டல் இலெக்டர் ஆஃப் 5.99 crores, நம்ம மாநிலத்திலே 5.99 crore டோட்டல் இலெக்டர், அதுல இது வரைக்கும் 1.64 crores ஆத்தென்டிகேஷனுக்காக அப்ளை பண்ணிருக்காங்க, ஆன்லைன் மூலமா, ஆப் மூலமா, இல்ல நம்ம சிஎஸ்சி இல்லாக்க நம்ம டைரக்டா நம்ம இஆர் ஆபீஸ்ல வந்து அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. சோ திஸ் இஸ் எ குட் ப்ரோக்ரஸ். இருந்தாலுமே இன்னும் நல்லா ப்ரோக்ரஸ் இருக்கணும், அது எலெக்ஷன் கமிஷன்ல இந்த ஒரு இன்னத்தோடு தே ஹவ் எக்ஸ்டெண்டட். இது முன்னாடி உங்களுக்கு எல்லாம் தெரியும், செப்டம்பர் மாச கடைசி 4 வரைக்கும் தான் இருந்தது, அதுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி 15-10 வரைக்கும் பண்ணாங்க. இப்போ திஸ் ஹாஸ் பின் ஃபர்தர் எக்ஸ்டெண்டட் அப் டு 18-11. 18 நவம்பர் வரைக்கும் இந்த இபிபி ப்ரோக்ராம் நடத்தும். அதுக்கப்புறம் டிராப்ட் எலக்ட்ரல் ரோல் 25 நவம்பர்ல அது பப்ளிஷ் பண்ண போறோம். அதுக்கப்புறம் கிளைம்ஸ் அண்ட் அப்செக்ஷன்ஸ் எல்லாம் வாங்கிட்டு ஃபார்ம் 6, 7, 8, 8A இதெல்லாம் நம்ம வாங்கிட்டு தேவைப்பட்ட சேஞ்சஸ் எல்லாம் நம்ம பண்றோம். சோ அதை பண்ணிட்டு நம்ம 20 ஜனவரில நம்ம மொதல் ரோல் நாங்க பப்ளிஷ் பண்ண போறோம். இதுக்கு நம்ம இந்த 10 ரோல் அப்சர்வர்ஸ் ஒரு 3-4 டிஸ்ட்ரிக்ட் ஒவ்வொரு ஆபீசர்ஸ்க்கு நம்ம பிரிச்சு கொடுத்துருக்கோம். அவங்க எல்லாம் நேரில் போயிட்டு இந்த ஒர்க் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு அதெல்லாம் பார்க்கணும். இவிபில ஒரு 1,64,00,000 அப்ளை பண்ணிருக்காங்க. இது ஒரு குட் ப்ரோக்ரஸ் நம்ம நினைக்கிறோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஓட்டர் நேரில் கம்ப்யூட்டர் சிஸ்டம்ல இல்லைன்னா நம்ம ஒரு செல்போன்ல அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க, அதை நம்ம ஆத்தென்டிகேட் பண்றோம். ஒரு சில டிஸ்டான்ட் கேஸ்ல அவங்க பண்ண முடியலனாக்க நேரு தசில்தார் ஆபீஸ், இஆர் ஆபீஸ் வந்துட்டு அங்கே அப்ளிகேஷன் எல்லாம் கொடுத்துருக்கு பண்றாங்க. திஸ் இஸ் குட் ப்ரோக்ரஸ். ஆனா இன்னும் இப்போ வாய்ப்பு இருக்கு, இன்னும் 1 மாசத்துக்கு மேல நம்ம கிட்ட இருக்கிறனால நாங்க ஜனங்களுக்கு என்ன வேண்டுகொள்வோம்னாக்க எல்லாமே நம்ம இட் இஸ் ரொம்ப ரொம்ப சிம்பிள், கம்ப்யூட்டர்ல இல்லைனாக்க செல்போன்ல அவங்களோட பேரு சரியா இருக்கிறதா, அட்ரஸ் சரியா இருக்கிறதா, போட்டோ எல்லாம் சரியா இருக்கிறதா, அதை செக் பண்ணி கிளிக் பண்ணலாம். எல்லாமே ஓகே இருந்தா கிளிக் பண்ணலாம். அவங்களோட போன் நம்பரும் அப்ப நாங்க வாங்குவோம். அந்த போன்ல ஏதோ சேஞ்சஸ் எல்லாம் இருக்கும்போது எலெக்ஷன் கமிஷனோட முக்கியமான ஏதோ ஒரு அறிவிப்பு கொடுக்கும்போது நேரில் அந்த செல்போன் மூலமா நாங்க கொடுக்க போறோம். இல்ல அது ஒரு அட்வான்டேஜ் இருக்கிறது. அதே தவிர நமக்கு நேம், அட்ரஸ், இல்ல நம்ம போட்டோ, இல்ல ஏதோ ஒரு சேஞ்சஸ் நம்ம எபிக் கார்டில் பண்ணணும்னாக்க அந்த சேஞ்சஸும் பண்ணிட்டு நாங்க புது எபிக் கார்டு அவங்க இஷ்யூ நிறைய பண்ணிருக்கோம். அது ஒரு லட்சக்கணக்கில் இருந்தது. நம்ம டெமோகிராபிக்கலி சிமிலர் என்ட்ரிஸ் அதெல்லாம் பார்த்துட்டு பேரெல்லாம் சேம் இருந்தா, போட்டோ சேம் இருந்தா, அந்த மாதிரி பார்த்துட்டு நிறைய பண்ணிருக்கோம். ஆனா இன்னும் எலெக்ஷன் கமிஷன்ல இப்போ வாய்ப்பு எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதனால நம்ம வேற ஏதோ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு சேஞ்ச் பண்ணோம், நம்ம பேர் ஒரு 2 டைம் டூப்ளிகேட் ஆயிடுச்சு, என்னோட பேரு 2 இடத்துல இருக்கு, சென்னையிலயும் இருக்கு, இன்னொரு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குனாக்க நம்ம இப்போ அதுல என்டர் பண்ணிட்டு அந்த சேஞ்சஸ் என்ன ஆதார் மிஸ் பண்ணியாச்சுன்னா இந்த மாதிரி வராதுங்கிற மாதிரி ஆதார்க்கு ஆக்சுவலி அது கவர்மெண்ட்ல, அது எலெக்ஷன் கமிஷன்ல, அது இன்னும் பர்சனல்ல இருக்கிறது. அது எப்படி ஆர்டர் பண்ணுதோ அது நம்ம இடைத்தேர்தல் ஏற்படுத்தல.